ஹலோ குட்டீஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ருத்ரா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் அவுட். இந்த கிஃப்ட் வந்து நானே என் கையினால் பேக் பண்ணி கொடுத்த ஒரு கிஃப்ட்டு என் ஃப்ரெண்ட் பர்த்டேக்கு. நம்ம வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு பாட்டிலில் வந்து ஒரு கிஃப்ட் பண்ணியிருப்போம், வேலண்டைன்ஸ் டே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிஃப்ட் தான் நான் என் ஃப்ரெண்டுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணேன். ஒரு ஜியோ பாக்ஸ் வந்து என்கிட்ட இருந்துச்சு. நானே பேட்டர்ன் பேப்பர் எடுத்து கஷ்டப்பட்டு பேக் பண்ணி கொஞ்சம் பேட்டர்ன் பேப்பரில் கொஞ்சம் மெசேஜஸ் மட்டும் எழுதி அதுக்குள்ளே போட்டு கொடுத்துருக்கேன். அப்புறம் என்கிட்ட வந்து கொஞ்சம் வந்து கிளிட்டர் பேப்பர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதையும் நான் உள்ளே போட்டு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இந்த கிஃப்ட் பேக்கிங் எப்படி பண்ணேன் அப்படின்னு தெரியணும்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்குள்ளே எக்க செக் பண்ண கிராஃப்ட் டிஸ் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி க்ளூகன்லேயே ஒரு இயரிங்ஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஐடியா நான் நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு கொஞ்சம் ஹூக்ஸும் அதோட அந்த ரிங் இருக்கும்ல அதுவும், கொஞ்சம் ஃப்ளவர்ஸ், அதாவது பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் எடுக்க வேணாம், நேச்சுரல் ஃப்ளவரே எடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளாஸ்டிக் மூடி வந்து எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் மூடி தான் எடுக்கணும்னு கிடையாது, ஏதாவது ஒரு டப்பா அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஹாட் க்ளூவை வந்து நல்லா வந்து சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணி நான் எப்படி அதில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் போடுறேனோ அங்கே பார்த்தா புரியும் உங்களுக்கு, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து அந்த ஃப்ளவர்ஸ் இருக்குல்ல, நம்ம இந்த எல்லோ கலர் ஃப்ளவர் எடுத்தோம்ல, ஸோ அந்த ஃப்ளவரை வந்து அந்த ஹார்ட்லுக்குள்ளே வந்து அந்த ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸை வந்து நம்ம உள்ளே போட்டுடலாம். நீங்கள் எந்த ஃப்ளவர் தான் எடுக்கணும் கிடையாது, ரோஸோட பெட்டல்ஸ் கூட எடுத்துக்கலாம். என்கிட்ட அவசரத்துக்கு இந்த ஃப்ளவரோட பெட்டல் தான் கிடச்சிச்சு, அதனால் நான் வந்துட்டு இந்த ஃப்ளவரோட பெட்டல் போட்டிருக்கேன். ஹார்ட்லு வந்து ரவுண்டாக அந்த மூடியில் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த பெட்டல்ஸை போட்டு மேலே ஹார்ட்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ காஞ்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நமக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலரில் தான் நமக்கு வந்து கிடைக்கும், ஒரு கிளாஸ் கலர் அந்த கலரில் தான் நமக்கு வந்து கிடைக்கும். இந்தமாரி வந்துட்டு ரெண்டு செஞ்சு நான் காய வச்சு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன்றில் மட்டும் நான் உங்களுக்கு வந்து அந்த ரிங்கும் அந்த ஹூக்ஸும் வந்து எப்படி மாட்டுறது அப்படின்னு சொல்லி காட்டிடுறேன். ஹூக்ஸ் அந்த ஹூக்ஸும் ரிங்ஸும் வந்து ரேட் ரொம்ப கம்மி தான். நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன், செட்டாக ஒரு பேக்கெட்டில் தான் வாங்கினேன். அது என்கிட்ட இருந்துச்சு, அதனால நான் வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ அவ்வளோதான், நம்மளோட இயரிங்ஸ் வந்து பாதி முடிஞ்சு, அந்த ஹூக்ஸ் மட்டும் மாட்டிட்டோம்னா ஃபுல்லாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து க்ளூகன்லே எப்படி இப்போ ஹார்ட் க்ளூவில் நம்ம எப்படி இயரிங்ஸ் பண்ணமோ அதேமாரி எப்படி வந்து செயின் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் வந்து நான் எடுத்து உங்களுக்காண்டி அப்லோட் பண்ணுறேன். அப்போ வந்து நீங்கள் சேமாக வந்து போட்டுக்கலாம், இயரிங்ஸும் அந்த செயினும் வந்துட்டு நீங்கள் சேமாக போட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்மளோட இயரிங்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதுக்குள்ளே அந்த ஃப்ளவர்ஸ் வந்து அழகாக தெரியுது, நம்ம உத்து பார்க்கும் போது இன்னும் அழகாக தெரியும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகே, நம்ம வந்து இந்த மந்த்து சண்டே வந்துட்டு மினி குக்கிங் வந்து அப்லோட் பண்ணுறோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.